ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாரம் சுமக்கும் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்கு உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பாமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை தொழுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். விடுவிக்கும் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவர் அப்பா உம்முடைய சத்தியத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையும் அற்புதத்தையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறதற்காய் நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விசை உங்களை அவரை நாம் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். இன்றைக்கான தலைப்பு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில, எந்த ஆயுதமும் வாய்க்காதே என்ற தலைப்புல நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கான தலைப்பு, எந்த ஆயுதமும் வாய்க்காதே என்ற தலைப்புல நம்ம இன்றைக்கு தியானிப்போம். எடுத்து கூட வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54:17 வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பிரியமானவர்களே, இது எல்லாருக்கும் ஒரு ஃபெமிலியரான ஒரு வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. இது அநேகர் வந்து அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாங்க, அநேகர் இதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க, அநேகர் இந்த வார்த்தை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கூட நாம் ஆழமாக நாம் தியானிக்கலாம். என்ன ஒரு காரியம் என்று சொன்னா, இதுல தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீதி, நியாயம், பரிசுத்தம், இப்படிப்பட்ட காரியங்களை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இது மறைமுகமா ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமா உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்போ ஏதாவது உன் பக்கம் நியாயம் இருந்து உனக்கு விரோதமாய் எந்த காரியமாவது எழுப்பப்படும் என்று சொன்னா, அது உனக்கு விரோதமாய் எழும்பி வரும்னு சொன்னா, என் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, அவைகளுக்கு அவர்களை நீ குற்றப்படுத்துவாய், அவர்களின் நாவை நீ குற்றப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்கப்படக்கூடாது என்று சொன்னால், என் பட்சத்துல என்ன இருக்கணும், நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும், உண்மை இருக்கணும், உத்தமம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். ஏதோ என் ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொல்லி, இதையே என் ஆண்டவர் சொல்லிட்டார் அறிக்கை பண்றதுனால மாத்திரம் நமக்கு விரோதமாய் வருகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னா இல்ல. ஆண்டவர் எப்பேற்பட்ட இருதயத்துக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணிருக்கிறார், இந்த வாக்குதத்தம் பண்ணி இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீதியினால ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவா என்று அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் இருக்கிறது. இன்னைக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு மந்திரமா இருக்கட்டும், பில்லி சூனியங்களா இருக்கட்டும், செய்வினை கட்டுகளா இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஏவல்களா இருக்கட்டும், என்ன காரியங்கள் வேணாலும் இருக்கலாம், அது உனக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது என்று சொன்னா, உனக்கு விரோதமா எந்த பலவீனமும் வரக்கூடாது என்று சொன்னா, உனக்கு விரோதமாய் அப்படிப்பட்டதான மந்திர செய்வினை கட்டுகள் பிரச்சனை வரக்கூடாது என்று சொன்னா, நான் சொல்றேன், உங்க பட்சத்துல நியாயம் இருக்க வேண்டும், உங்க பட்சத்தில் நீதி இருக்க வேண்டும், நீங்கள் நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும், இதோ கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் பிரதர், ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, நீ ஜாலியாருன்னு சொல்லிட்டாரா, இல்ல அதுக்கு அடுத்த வார்த்தை தான் சொல்லுகிறது, நியாயத்துல உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியாயத்துல நீயும் நானும் நியாயமா நடக்கிற பொழுது, வாழுகிற பொழுது, நீதிமான்களா இருக்கிற பொழுது, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமோ வாய்க்காதே போகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஊழிய அனுபவத்துல அநேகரை நான் பாக்குறேன், அநேக பிரச்சனை உள்ளவர்களை நான் பாக்குறேன்,
அநேகர் இந்த மந்திரத்தினால பாதிக்கப்பட்டவர்களை நான் பார்க்கிறேன். அநேகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலகத்தின் ஆவி நிமித்தமாய் புலம்புகிறத நான் பார்க்கிறேன். சிலர் வந்து சொல்றாங்க, என் கம்பெனியில நான் வேலை செய்யற இடங்கள்ல எனக்கு இந்த மனுஷன் எனக்கு விரோதமா, நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா என் மேல வீண் பழிய சுமத்துறாங்க, என் மேல இப்படிப்பட்ட ஒரு ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க, எனக்கு விரோதமா இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, பாருங்க அந்த மகளுக்கு ஒரு 19 வயது தான் இருக்கும், அந்த மகளுக்கு ஒரு சுகர் டயபெட்டிஸ் வியாதி வந்திருக்கு, ஆனா ஜோம் பண்ணும்போது அது ஒரு அனுப்பப்பட்ட ஒரு ஆவி. என் பிரியமானவர்களே, அந்த ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். இது அந்த மகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம். இது வாய்க்காதே போகும்படி கர்த்தர் செய்வார். எப்பொழுது கர்த்தர் செய்வார்? நம் பட்சத்தில் நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும். அப்ப இவைகள்லாம் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? இதெல்லாம் நம்மளா விழுந்து நம்மளா சிக்குண்டு சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன? நீ சும்மா இரு, நான் உனக்காக என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆனா நம்ம யாராவது சும்மா இருக்கிறோமா? இல்லையே, பதிலுக்கு பதில் பேசுறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தின் அடிப்படையில கல்லுக்கு கல், பல்லுக்கு பல், இப்படிதான் நம்ம இருக்கிறோம். இருதயத்துல ஒரு வைராக்கியம், ஒரு பொறாம, ஒரு எரிச்சல், ஒரு கோபம். யாரையும் மன்னிக்கிறது கிடையாது, நம்ம யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்கறது கிடையாது. வைராக்கியம் இன்னைக்கு ஆளுகை செய்து கொண்டு, சுயம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது, பெருமை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா நாம் இருக்கிற பொழுது எப்படிங்க நமக்கு விரோதமா வருகிற ஆயுதத்தை தேவனாகிய கர்த்தர் தடுப்பார்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்துல மேல பார்க்கும் பொழுது 15 வசனத்துல சொல்லுகிறது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமா யாராவது கூட்டம் கூடுவார்கள் என்று சொன்னா அவர்கள் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமா எழுமினார்களோ அவர்கள் எல்லாம் உன் பட்சத்துல வருவார்கள். என் ஆண்டவர் வாக்கு பண்றாரு பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் சொல்லுகிறது, 14 வசனத்துல, நீதி நாளை ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அப்போ ஒரு காரியம் என்ன? நாம் நீதியினால ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும். நாம் நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையில நீதிமானாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், இவைகளை எல்லாம் விட்டு நாம் விலக வேண்டும். பாருங்க, அநேகர் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, சிந்தனையினால, எண்ணங்களினால, செய்கைகளினால, நடக்கையினால நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் விரும்புகிறது ஒன்னே ஒண்ணுதான். அவர் யாருக்காக வந்தாரு தெரியுங்களா? இந்த பாவிகளை இரட்சிக்கும்படி அந்த உலகத்துக்கு வந்தார். உன்னிடத்தில் பாவம் இல்லாதபடி அந்த பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு சுமந்து, அவர் இந்த சிலுவையில மரித்து 3 நாளிலே அந்த பாவங்களை, அக்கிரமங்களையும், குற்றங்களையும், வியாதிகளையும், பலவீனங்களையும், பிசாசின் தந்திரங்களையும் ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். அந்த ஜெய கிறிஸ்துவை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். என் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அன்பாயிருங்கன்னு சொல்றார். இன்னும் சுருக்கமா சொன்ன, நல்ல மனுஷனா வாழுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை? இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை படுக்கையில் இருந்து கொண்டிருக்கலாம், இல்ல பல விதமான பிரச்சனையிலிருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், பல சோதனையிலிருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்ல மந்திரத்தினால பலவீனப்பட்டவர்களாக இருக்கலாம், பிசாசின் பிடியில கட்டப்பட்டவர்களாக நீங்க இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், என் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்களா? இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இல்லையா, இப்பவே முழங்கால் படிடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள், குற்றங்கள், ஆண்டவரப்பா எல்லாவற்றையும் மன்னிங்க, இன்னையிலிருந்து உமக்கென்று வாழ, இன்றையிலிருந்து நான் பரிசுத்தமாக வாழ கர்த்தாவேன்னு நீங்க தகுதிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்கள் மண்டிட்டு ஆண்டவரை நோக்கி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிற பொழுது நீங்கள் இரக்கம் பெறுகிறவர்களாக இருக்கிறீங்க. இரக்கம் பெறுகிறதா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனத்தின்படி உனக்கு விரோதமாய் எவர்கள் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லாரும் உன் பட்சத்துல வருவார்கள். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதத்தை எழும்ப பண்ணினார்களோ அந்த ஆயுதங்களை வாய்க்க பண்ணாதபடி என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து நீங்க அறிக்கை பண்ண போகிறீங்க, எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போ. என்னோடு கூட சேர்ந்த எத்தனை பேர் நீங்க அறிக்கை பண்றீங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு மந்திரமும் வாய்க்காதே போகும்.
எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு சத்துருவானவனின் கிரியைகளும் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு கலகமும் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு வியாதியும் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு பலவீனமும் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு தரித்திரமும் வாய்க்காதே போகும். எத்தனை பேர் நீங்க அறிக்கை பண்ணுகிறீங்க? என் பிரியமானவர்கள், இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போக வேண்டும் என்று சொன்னா, நீ நானும் நீதியில ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டுமா? அவர்கள் எல்லாம் நம்ம பட்சத்தில் வர வேண்டும் என்று சொன்னா, என் தேவனுடைய பார்வையில் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்துல இன்னும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் உங்களை பகைக்கிறதற்கு முன்னதாக யாரை பகைத்து இருக்கிறதா வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்துல நான் 17 வசனத்துல இருந்து கூட வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். இந்த உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களுக்கு முன்பதாக அது தேவனாகிய கர்த்தரை பகைத்தது என்று நீங்கள் அறிய வேண்டுமா? அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில பார்க்கிற பொழுது, அது முன்னாடி தேவன் நமக்காக யுத்தம் பண்ண நிற்கிறாரு, ஆனா நம்மிடத்தில் நீதி இராதபடினால அவரால் என்ன பண்ண முடியல, ஜெய கிறிஸ்துவால நமக்கு சப்போர்ட் பண்ண முடியல, நமக்கு உதவி செய்ய முடியல. ஏன்னா அவர் ஜெயிச்சுட்டாரு, அவர் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. எப்போ அந்த இடத்துல உனக்கு நீதி உண்டாகிறதோ, அந்த இடத்துல எப்போ பரிசுத்தம் உண்டாகுதோ, அப்போ என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையிலும் இருந்து உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலகம் உன்னை பகைக்கிறதுக்கு முன்னதாகவே தேவனாகிய கர்த்தரை பகைக்கிறது. நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீதியினாலே ஸ்திரப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வார்த்தையில உண்மை இருக்கணும், நம்முடைய நடக்கையில உண்மை இருக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துல உண்மை இருக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மை இருக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான பொறுப்புகளிலும் எல்லா கடமைகளிலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நம்மை எதற்காக உண்டு பண்ணினார் அந்த நோகத்தை நாம் அறிய வேண்டும். உதவி செய்யணும் கர்த்தர் விரும்புகிறார், மற்றொரு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் பிரியமானவர்களே, இந்த நாளில உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனம் சொல்லுகிறது, நியாயத்தில் எழும்புகிற எந்த ஒரு ஆயுதத்தையும் அந்த நாவுகளையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் உருவாக்குன யாவரெல்லாம் கூட்டம் கூடினார்களோ அவரெல்லாம் உன் பட்சத்துல வருவாங்க. இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? எல்லா கண்களை மூடி, அவியானவரப்பா, நம்முடைய இரக்கத்துக்கு அளவில்லப்பா, நம்முடைய கிருபைக்கு அளவில்லப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரப்பா எங்களை ஜீவனை கொடுத்து ஆண்டவர் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில நாங்கள் அறிக்கை பண்ணுகிறப்பா, ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி நீ செய்ய போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே, இவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு நீதிமானா எங்களை மாற்றுங்கப்பா, நீதியில ஸ்திரப்படுகிறவளாக எங்களை மாற்றுங்க தகப்பனப்பா. உம்முடைய பரிசுத்தத்தை எங்கள் மீது நீர் ஊற்றுவீராக, எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை கர்த்த நீர் ஊற்றுவீராக. இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும், இப்பொழுது ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரப்பா. இவளுக்கு ஆண்டவர் விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற எந்த ஆயுதங்களானாலும், மந்திரங்களானாலும், பில்லி சூன்யங்களானாலும், செய்வனை கட்டுகளானாலும், ஏவல்களானாலும், எப்பேற்பட்ட கிரியைகளானாலும், கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரை நீ செயலெடுக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவையெல்லாம் வாய்க்காத செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த திருப்பாதத்துல தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அநேக சாட்சிகளை எழுப்புங்க. ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் கூட ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க கேட்பதற்கு இல்லை மற்றவர்களுக்கு பகிர்வதற்கு லலித் டைட்டஸ் என்ற யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணுங்க. நிச்சயமாகவே சபையாரோடு கூட சேர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் வாஞ்சியோடு கூட இருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பும் கூட, நாங்கள் ஒரு திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிறோம். அந்த திருச்சபையை கட்டுவதற்கு எவருடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் ஏவி காணிக்கை கொடுக்கும்படி சொல்வார் என்று சொன்னால், நீங்க நிச்சயமாக இந்த சபை கட்டுவதற்கு உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பி இந்த சபையை கட்டுவதற்கு உதவி செய்யும்படி அன்பா இயேசுவின் நாமத்தினால கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.